எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய பொண்ணுங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அறிகுறி நிறைய இருக்குன்னு ஒரு ஸ்டடீஸ் மூலமாக சொல்லியிருக்காங்கன்னு அந்த நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாட்டில் உள்ள அரசாங்கம் தான் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற ஒரு சானிடரி பேட்ஸை கூட மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதனால ஒரு பிரைவேட் கம்பெனி அசால்ட்டாக இதை மேனுஃபேக்சர் பண்ணி அதில் பல கலப்படங்களும் பண்ணி நம்ம மக்களை ஏமாற்றி அவங்க உயிரை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம்னா, இந்த சானிடரி பேட்ஸ் எல்லாமே நீட்டாக கிளியராக இருக்கிறதுக்கு வேண்டி டயாக்சின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுற இந்த டயாக்சின் தான் நம்ம பொண்ணுங்களுக்கு ஒவேரியன் கேன்சர்னு ஒரு கேன்சர் ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரில, நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லையும் அதுக்கு பின்பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது எந்த மூலப்பொருட்களால் இது உருவாக்குனாங்கன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சானிடரி பேட்ஸும் சரி, மெடிக்கல் ப்ராடக்ட்ஸும் சரி, நீங்கள் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸையும் திருப்பி பார்த்தாலே அதில் எந்த இன்க்ரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்ம நாட்டோட சட்டத்தை தான் ஓட்டையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோட சட்டத்தின்படி ட்ரக்ஸ் கேட்டகரிக்கு கீழே வர எந்த ப்ராடக்ட்ஸுக்குமே இன்க்ரீடியன்ஸ்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ அதனால் இவங்களும் அந்த கேட்டகரி கீழே வர்றதுனால என்ன இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு மக்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இந்த சானிடரி பேட்ஸில் இருக்கிற பிரச்சனை தொடர்ந்து பல வருஷமாக நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனை அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது. ஒரு நாட்டில் உள்ள மக்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சும், ஒவேரியன் கேன்சர்னு ஒரு கொடூரமான கேன்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சும், அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு மாற்று வழியாக எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காதது நம்ம நாட்டோட அரசாங்கம் தான். அதுக்கு பின்னாடி நம்ம அரசாங்கத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கும் என்ன உறவு இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போய் சானிடரி பேட்ஸ் இஷ்யூன்னு நீங்கள் டைப் பண்ணாலே இதே ஓவேரியன் கேன்சர் வர்றதுக்கான காரணம் இருக்குன்னு தொடர்ந்து பல நாட்களாக பேசிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம அரசாங்கமும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி மார்க்கெட்டில் டயாக்சின் ஃப்ரீ சானிடரி பேட்ஸ் விற்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொண்ணுங்களும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அரசாங்கம் காப்பாற்றும் நம்பிட்டு இருக்காமல் நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம அக்கா தங்கச்சி வாழ்க்கையும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சரி, நம்மளால் முடிஞ்ச அவேர்னஸை ஏற்படுத்திப்போம். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.